சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் ஒன்று சொல்லி என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு பை பேக் பிசினஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிற கூப்பிட்டாங்க. ஓகே சார். பட் நிறைய பேர் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா டேரெக்டாக வருவேன் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ அதை மறுத்துட்டாங்க. ஓ, நாங்கள் வீடியோ அமுச்சு விட்றோம், நீங்கள் நாங்களும் அதை மறுத்துட்டோம், முடியாதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து டேரெக்டாக வாங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு பை பேக் அப்படின்னு பிசினஸ் கொடுத்துட்றாங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி வந்து திருப்பி அவங்க வாங்குறதில்ல பொருளை, நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறது அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நிறைய ஒன்று கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பை பேக்கில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இதை பற்றி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் சார். நான் மிஷின் வைக்கிறதுக்காக பிளேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் பிளேட்டுக்கான மார்க்கெட்டிங் சோர்ஸ் வந்து நார்த்துக்கு சப்ளை பண்ணுறோம், சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ முதல்ல வந்து சார், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அதிகமாக இந்த மாதிரியான பாக்குமட்டை பிளேட்ஸ் இல்லை. இன்னைக்கும் இந்தியாவில் வந்து பாக்குமட்டை தட்டுகளோட தேவைகள் வந்து 100% இருக்குன்னா, ஆனால் தயாரிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% கூட முழுசாக கிடையாது. நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆர்டர்ஸ் ரெடியாக இருக்கிறதுனால தான் எங்களால் பை பேக் பண்ணிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான். ஏன்னா இப்போ நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு என்ன லாபம் ஸ்பெஷல் மார்க் வரும். ஸோ அது நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக. வணக்கம், என்னோட பெயர் வந்து சகாய டார்பின். எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி விளை என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு யூடியூப்பில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது JRM இண்டஸ்ட்ரீட்டோட ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். அவங்கள சேலத்தில் போய் நேரில் சந்தித்து பேசும்போது அவங்க வந்து பைபேக் மிஷினு, இந்த பாக்கு மட்டை தட்டு செய்யக்கூடிய மிஷின், ப்ளஸ் வந்து உங்களுக்கு லீஃபு நாங்கள் எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் தருவோம், பைபேக் எவ்வளோ தட்டு நீங்கள் அடித்தாலும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் வந்து இப்போ இந்த மிஷினை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அவங்க எங்களுக்கு கரெக்டாக லீஃபு ப்ளஸ் பைபேக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, அதை நாங்கள் வந்து கரெக்டாக செய்துட்ருக்குறோம். வணக்கம், என் பேர் மணிகண்டன். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் அந்த ஊர்லேருந்து பேசுகிறேன். பார்த்திங்கன்னா பாக்குமட்டை பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறேன், கிட்ட ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்குறேன். எனக்கு மெஷினரிஸு இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்தது சார் தான், JRM இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் பண்ணி தந்துருந்தாங்க. மட்டை வந்து எனக்கு ரெகுலராக ஏற்பாடு பண்ணி தந்துட்டுருக்காங்க. பிஸ்னஸ் நல்ல இப்போ நல்லா முதல் தயங்கி தயங்கி ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நல்ல விளையாட்டு கொடுக்கு, என்னால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆர்டர் எல்லாம் வந்துட்டுருக்கு. JRM இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஃபால்ட்னாலும் கூட ஃபோன் பண்ணால் உடனே அதுக்குள்ள என்ன பண்ண பண்ணணும் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எனக்கு கிளியராக பண்ணி தந்து. இதில் பெரிய விஷயம் என்னென்னா மட்டை ரெகுலராட்டும் தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம அடிக்கூடிய பிளேட்டையே அவங்க பைபேக் பண்ணிக்கிட்டாங்க, பைபேக் முறையில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஹலோ, இட்ஸ் வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபேக் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பைபேக் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஜெனுவனான ஒரு கம்பெனிஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷனாக நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்க JRM இண்டஸ்ட்ரீஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை தட்டுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க, பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கு மட்டை தட்டுகளை இவங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பைபேக் பண்ண நினச்சாலும் இவங்களை கனெக்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு பாக்க மட்டை தட்டை கொடுங்க நான் கொண்டு போய் சேல் பண்ணுறேன் அப்படின்னாலும் இவங்களை கனெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா வகையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பைபேக்குக்கு. ஸோ ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. ஃபஸ்ட் டைமாக சாதம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க சார், என்னுடைய கம்பெனி காட்டுங்க, என்னுடைய மிஷினரிஸ் காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் சேலம் வந்திருக்கோம். ஸோ 100% என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெனுவனான ஒரு பிராண்ட் தான் இவங்க. ஸோ இவங்களோட டைப் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் சாரை யூஸ் பண்ணிங்க, அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக வரலாம், டேரெக்டாக வரலாம். சார், இப்போ உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? வணக்கம், நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது சார். கண்ணங்குறிச்சி, அதனால் ஒரு மலை அடிவாரம், என்ன மலை அது? அது ஏற்காடு மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க. அப்படி அடிவாரம் போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. சரிங்க சார், இப்போ டைரெக்டாக வர நினைக்கிறாங்க, எப்படி வரலாம் சார்? ஒன்றும் இல்லை, நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு லொக்கேஷன் இருக்குது, ஜங்ஷன் இருக்குது. ஸோ எங்கேருந்து வந்தாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 7 to 8 kilometers வரும். ஸோ நீங்கள் கால் பண்ணால் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோ. எஸ் ஷூர், எங்கேருந்து கால் பண்ணாலும். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபேக் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் பண்ணுறது, இதில் என்னென்ன ப்ளஸர் மைனஸ் இருக்குது, ஸோ இது எப்படிலாம் நீங்கள் கொண்டு போய் இதை பார்க்க முடியாதீர்கள், நீங்கள் செல் பண்ண முடியும், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் ஒரு பைபேக்கில் தெரிஞ்சுக்க நினைக்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்தீங்கன்னா சாரை காண்டக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க வீடியோக்களை போகலாம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா,
நிறைய பேர் எனக்கு பைபேக் பிசினஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போற கூப்பிட்டாங்க. ஓகே சார். பட் நிறைய பேர் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா டேரக்டா வருவேன் அப்படின்னு. கண்டிப்பா. சோ அதை மறுத்துட்டாங்க. ஓ நாங்க வீடியோ அமைச்சு விடுறோம், நாங்களும் அதை மறுத்துட்டோம், முடியாதுன்னு. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து டேரக்டா வாங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பா. சோ இங்க வந்து பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு உங்க மேல ஒரு 100% இல்ல, ஒரு 50% நம்பிக்கை எங்களுக்கு வந்து. சார் இப்ப வந்து என்னோட டவுட் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு பைபேக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா சார், பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கஸ்டமர் இருக்காங்க? ஒரு 200 கஸ்டமருக்கு நம்ம மேல இது வரைக்கும் மிஷின் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 நம்ம கிட்ட பைபேக் கொடுக்குறாங்க. எனக்கு மார்க்கெட்டிங் சோர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நீட் இருக்கு, எனக்கு வந்து என்னோட கஸ்டமருக்கான தேவை இருக்கு. எங்க வாங்க வந்து நார்த்துக்கு சப்ளை பண்றோம், சவுத் இந்தியா ஃபுல்லாவே நாங்க சப்ளை பண்றோம். ஓகே. சோ முதல்ல வந்து சார், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அதிகமா இந்த மாதிரியான பாக்கு மட்டை பிளேட்ஸ் இல்ல. இன்னைக்கும் இந்தியாவில வந்து பாக்கு மட்டை தட்டுகளோட தேவைகள் வந்து 100% இருக்குன்னா, ஆனா தயாரிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% கூட முழுசா கிடையாது. சோ அதிகமான தயாரிப்பு இருந்தா அதனோட தேவையை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். அதனால நாங்க வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 200 மிஷின்ஸ் நாங்க கொடுத்தா கூட அது மூலியமா கிடைக்கிற பாக்கு மட்டை தட்டுகளை நாங்க அங்க தேவைக்கு நாங்க பூர்த்தி பண்ணிக்கிறோம். சரிங்க சார். சோ நாங்க சப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு ஆர்டர்ஸ் ரெடியா இருக்கிறதுனால தான் எங்களால பைபேக் பண்ணிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான். ஏன்னா இப்போ நீங்க அவங்க கிட்ட வாங்கி உங்களுக்கு என்ன லாபம்னு ஒரு குவெஸ்டன் மார்க் வரும். சோ அது நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரிங்க சார். சார் இப்போ இந்த மிஷினரிஸ் உடைய பத்தி சொல்லுங்க. மிஷினரிஸ் என்னென்ன சைஸ்ல இருக்கு? சோ மிஷினரி பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பாக்குறதுதான் சார். இதுல வந்து கிட்டத்தட்ட 7 டை வரும். அதாவது 7 டை மீன்ஸ் வந்து பெரிய பிளேட்ல இருந்து சின்ன பிளேட் வரைக்கும் வரும். 7 டை கொண்ட பிளஸ் இதோட ஒரு மோட்டார் ஆயில் டேங்க் வரும். இந்த கம்ப்ளீட் கிட்டோட கம்ப்ளீட் கிட் வச்சதான் ஒரு யூனிட்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்க சார். ஸோ அதாவது இப்போ பைபேக் பண்ண போறவங்க இந்த ஃபுல் மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும். ஆமா சார். ஸோ இதோடைய காஸ்ட் என்ன சார் வருது? சார் இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும் சார். 3 லட்சம் ரூபா? 3 லட்சம். சரிங்க சார். இப்போ ஏன் கேட்கறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருனாலையும் ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்து மிஷின் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு மாற்று வழி இருக்கா? கண்டிப்பா சார், நல்ல ஒரு வழி இருக்கு. நல்ல கொஸ்டின். சரி, மிஷின் 3 லட்சம் சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்கு மட்டைகள், எலக்ட்ரிக்கல், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபா இருந்தா அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 4 லட்சம் ரூபாங்கிறது இந்த தொழிலுக்கான முதலீடு. ஓகே. ஸோ இந்த முதலீடு எங்கிட்ட இல்ல சார் அப்படின்னா, இப்படி நான் தொழில் பண்றதுன்னு கேட்டா நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை. எங்ககிட்ட என்கொயரி பண்ற கஸ்டமருக்கு, எங்க நிறுவனத்துக்கு வந்து இதனோட டீடைல் எல்லாம் தெரிஞ்ச கஸ்டமருக்கு நாங்க கொடுக்குற சப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த தொழிலுக்கான மானியம் கொடுக்குறாங்க சார். ஓகே. சரி, சூப்பர் சூப்பர். ரெண்டாவது விஷயம், அனைத்து அரசு வங்கிகளுமே இதுக்கான லோன் வந்து பண்ணி தராங்க. சோ நாங்க என்ன பண்றோம்னா, இந்த மானியம் எப்படி வாங்கணும், இந்த லோன் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதுக்கான ஹெல்ப் நாங்க பண்ணி தரீங்க. கண்டிப்பா. சோ கஸ்டமருக்கு வந்து சிபில் ப்ராப்பரா இருக்கும் பட்சத்தில் ஒரு மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் நான் இந்த தொழில் பண்ண போறேன், இது ஒரு பெரிய முதலீடு கிடையாது, சோ இதுக்கான சப்போர்ட் வந்து ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனம் சேலத்துல கொடுக்குறாங்க, உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க நிறுவனத்துல பேசலாம், இல்ல நீங்க நேர்ல போலாம், தேவைப்படா நாங்களும் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசணும் சார். சோ அவங்க ப்ராப்பரான ஒரு அப்ரோச் பண்ணும் பட்சத்தில் ஈஸியா அந்த லோன் கிடைக்குது. இது வந்து காலங்காலமா கிடைச்சிட்டு இருக்கு சார், நம்ம புதுசா ட்ரை பண்ற விஷயம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ பைபேக் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோட முக்கியமான கான்செப்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து பாக்க மாட்டே தட்டை வாங்கிட்டு போய் அவங்க வேற எங்கேயும் செல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுப்பீங்க? நார்மலாக பண்ணலாம். ஓகே. எப்படி பண்ணுவோம் சார்? இப்போ என்னோட கஸ்டமர் என்கிட்ட மிஷின் வாங்க கஸ்டமரே ஆரம்பத்தில் வந்து, சார் நான் உங்களை நம்பி தான் வாங்குறேன், உங்ககிட்ட தான் நான் தட்டு தரப்போறேன்னு சொல்லுவாங்க, எனக்கு தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு 6 மந்த் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சடனாக அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வரும். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கொடுக்குறத அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, தேவைப்பட்ட எங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்க. இந்த ஹெல்ப் நாங்கள் பண்ணித்தரோம். சரி சார். இப்போ உங்ககிட்ட பைபேக் பண்ணுறாங்களா மிஷின் வாங்கி, அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ அவங்களோட மந்த்லி ஏர்னிங் எவ்வளோ இருக்கும்? வெரி குட் சார், நல்ல கொஸ்டின் சார். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள்
ஒரு குறைஞ்சது 8 மணி நேரம் வேலை செய்யணும் சார். இதுல வந்து ஒரே ஒரு லேடிஸ் இருந்தா போதும், இந்த மிஷின் ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணலாம். மொத்தமா 2 லேடிஸ் இருந்தாலே போதும். இன்னொரு லேடிஸ் வந்து மட்டை ஊற வைக்கிறது, தட்டு எடுத்து கட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுவாங்க. சோ 2 லேடிஸ் பண்ணும் பட்சத்தில் 8 மணி நேரம் ஒரு நாளுக்கு வேலை செய்யும் நேரத்தில் உங்களுக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர், அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற அந்த மட்டையோட எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எல்லா செலவுகளும் போக குறைந்தது ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும் சார். அப்படியா? அதாவது வந்து ஒரே நாள்ல, ஒரு நாள்ல, ஓகே ஓகே, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்கன்னா எல்லா செலவுகளும் போக ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபாய் லேபர் சார்ஜ் எல்லாம் போக சொல்றேன், எல்லாமே எல்லாமே கரண்ட் பில் எல்லாம் போக 1500 ரூபாய் அவங்களால ஏன் பண்ண முடியும் கண்டிப்பா. சோ குறைந்தபட்சமா அதிகபட்சங்களா இது? இது வந்து குறைந்தபட்சமே வச்சுக்கலாம் சார். ஏன்னா இல்ல நான் சொல்றேன், பிகாஸ் இப்போ இந்த பிளேட் இருக்கு, இது வந்து 12 இன்ச் பிளேட் சொல்லுவோம், இருக்கிறது பெரிய பிளேட். இன்னைக்கு ஒரு வாழையில என்ன ரேட் தெரியுமா சார்? 10 ரூபாய் சொல்றாங்க. 10 ரூபாய் கண்டிப்பா, 10 ரூபாய் சொல்றாங்க. பட் இந்த பிளேட்டை இது வந்து சென்னையில 12 ரூபாய் 15 ரூபாய் கீழே கிடையாது, ஓகேங்களா? இதே பிளேட் நீங்க ஒரு மளிகடையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க 50 காசுக்கு பார்கிங் பண்ணுவாங்க. சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் எடுப்பாங்க. இதே நீங்க ஒரு 2-ஸ்டார் ஹோட்டல், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், நார்த் சைட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா 10 ரூபாய் கம்மி இல்லாம கொடுக்கலாம். இதே பிளேட்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு உங்களுக்கு மினிமம் 15-20 ரூபாய் லாபம் கிடைக்கும். சரி சார், அந்த பிளேட்டை எங்க விற்கிறவங்க பொறுத்துதான் சார். இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதோடைய அடக்கு விலை எவ்வளவு? நான் ஒன்று தயாரிக்கிறேன், எனக்கு அடக்கு விலை சார் இது வந்து எக்ஸாக்டா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு வரக்கூடிய பாக்கு மட்டை இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரே சைஸ்ல வராது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 1 மீட்டர்ல ஒரு ரா மெட்டீரியல் இருக்குன்னா அது நம்ம 10 பிளேட் எக்ஸாக்டா சொல்லலாம். மட்டை வந்து உங்களுக்கு பெருசு, மீடியம், சின்னதுன்னு எல்லா சைஸும் கலந்து வரும். அதனாலதான் நாங்க எப்படி இந்த ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்றோம்னா, ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லெஸ் தென் ஆல் எக்ஸ்பென்சஸ் 1500 ரூபீஸ் ப்ராஃபிட் நீங்க சொல்லுவோம். குறைஞ்சபட்சம், குறைந்தபட்சம் சரி சார், அதிகபட்சம் எவ்வளவு சம்பாதிக்கும்? அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா 20 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா தாராளமா சம்பாதிக்கலாம். சரி, இப்ப இப்போ உங்ககிட்ட அவங்க பைபேக் பண்றாங்க, வராங்க, மிஷினரிஸ் கொடுத்து ரா மெட்டீரியல்ஸ் நீங்களே கொடுத்துருவீங்க அப்படிதானே? ரா மெட்டீரியல் வந்து நான் கர்நாடகாவில இருந்து சோர்ஸ் பண்ணி தரேன் சார். நம்மளுக்கு அங்க கிட்ட 20 சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஈவன் வந்து கஸ்டமர் எனக்கு சப்ளையர் நம்பர் கொடுங்க சார், நான் டேரக்டா கர்நாடகா இருந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம டேரக்டா கனெக்ட் பண்ணி. ரா மெட்டீரியல்ஸ் அவங்க காசு கொடுத்து வாங்குறமா இருக்குமா இல்ல? அது கண்டிப்பா காசு கொடுத்து வாங்கணும். அதாவது மிஷின் பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க, ரா மெட்டீரியல் பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துறேன், அவங்களுக்கு தேவையான இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சர்வீஸ் பெட்டரா பண்ணி கொடுத்துறேன். தென் அவங்க மேனுபேக்சரிங் பண்ற பிளேட்டை நான் பைசா கொடுத்து வாங்கிக்கிறேன். சரிங்க சார். சரி, இப்ப நான் தயார் பண்ணிட்டேன், 10,000 பிளேட் டொமஸ்டிக்ல சேல் பண்றது லாபம் அதிகங்களா இல்ல எக்ஸ்போர்ட் பண்றது லாபம் அதிகங்களா? சார் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது லாபம் அதிகம். அப்படியா? ஆமா சார். ஓகே, சோ எந்த அளவுக்கு சார் ப்ராஃபிட் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நம்ம டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 போயிட்டு இருக்கு, எவ்வளவு வாங்குறாங்க, எக்ஸ்போர்ட்ல எவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியும் சார்? நார்மலா நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு வாங்குறோம் சார். பட் நாங்க வந்து மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியா தான் வாங்குறோம், பிகாஸ் நாங்க வந்து மொத்தமா எடுத்துக்கிறோம். நீங்க எவ்வளவு தயாரிச்சாலும் எங்களை தானே நீங்க வெளியில விற்கும் போது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்தீங்கன்னா நாங்க எடுத்துக்கிற ரேட்டை விட ஒரு 1 ரூபீ ஜாஸ்தி கொடுக்கலாம். அப்படியா? அதுவே ஒரு ஸ்டார் ஹோட்டல் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஹோட்டலுமே இப்ப விரும்புறாங்க சார், பிளாஸ்டிக்கோ பிங்க் ஆனியோ விரும்புறது கிடையாது. கவர்மெண்ட்டும் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணதுக்கான சோர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. சோ பாக்க மாட்டேன் நேச்சுரலா இருக்குன்னா அவங்க விரும்புறாங்க. நிறைய மருத்துவ குணமும் இதுல இருக்கு. அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு சாலிடா ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ரேட்டுக்கு நீங்க விற்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன டவுட் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இப்ப உங்ககிட்ட பைபேக் பண்றவங்க முழுக்க முழுக்க உங்ககிட்ட தான் தயார் பண்ணி கொடுக்கணுமா இல்ல அவங்க உங்ககிட்ட கொடுக்காம வேற எங்க செல் பண்ணா நீங்க சொல்ல மாட்டீங்களா? இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் சார், நல்ல க்வெஸ்சன். சரி, நாங்க என்கரேஜ் தான் சார் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார், நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் சார், ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும். பட் அந்த தொழிலுங்கிற விஷயத்துக்கு போகும்போதே குறைஞ்சது 10 லட்சம் 20 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முதலீடு. குறைந்த முதலீட்டுல அவங்க இந்த தொழில் தொடங்கலாம். நாங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து அவங்க மேனுபேக்சரிங் பண்ற பிளேட் அவங்க நல்ல ரேட்டுக்கு விற்கும் பட்சத்தில் நாங்க அதை என்கரேஜ் பண்றோம். எப்படி விற்கணும்னு நாங்க சொல்லி என்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது திட்டம் எந்த மாதிரிலாம் நம்ம வைக்கலாம்?
சார், எப்பவுமே பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ சார், நம்ம தாட் வந்து பெரிய லெவலில் இருக்கும். நம்ம மைண்டில் இருக்க தாட் பெரிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் அதை ரீச் பண்ண முடியும். சரி, ஸோ இதுக்கான சோர்ஸ் வந்து உலக அளவில் பெரிய லெவலில் இருக்குது சார். நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவிலிருந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிளகு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது, சரி, மஞ்சள் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட் இப்போ ஆர்கானிக் வந்து நிறைய வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிறுதானியங்கள்லாம் வந்து பேக் பண்ணி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேச்சுரல் ப்ராடக்டை நம்ம நாட்டை விட வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக விரும்புகிறாங்க சார். ஸோ அவங்க வந்து பைசா வந்து அவங்க ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு பிளேட்டை வந்து 10 ரூபாய்க்கோ 15 ரூபாய்க்கோ வாங்குறதுல அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த சிரமமும் கிடையாது. நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்றோமா அப்படிங்கறத இங்க பெரிய க்வெஸ்சன். சரி சார், இப்போ வாழையிலையும் உடம்புக்கு நல்லது நல்லதுதான். ஆமாம், இந்த பார்க்க மட்டும் தட்டுக்கும் உடம்புக்கு நல்லதுதான். எது அதிக நன்மை இருக்கும் எது சாப்பிட்றதுனால? சார், ரெண்டுமே நன்மை தான் சார். நான் பார்க்க மட்டும் பிளேட் பண்றதுனால வாழையிலையை நான் குறை சொல்ல மாட்டேன். சரி, பியூர்லி உங்களுக்கு நேச்சுரல் தான். ஸோ நேச்சுரல் ப்ராடக்டை யூஸ் பண்ற எல்லாரும் யூஸ் பண்ற வரைக்கும் ரொம்ப ஹாப்பி சந்தோஷம். ஸோ நீங்க வாழையிலையும் யூஸ் பண்ணலாம், பார்க்க மட்டும் தட்டும் யூஸ் பண்ணலாம். தட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும், ஒரு பஃபே சிஸ்டமா இருக்கட்டும் இல்ல மற்ற விசேஷங்களுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா. சரி சார், இட வசதி இது மிஷின் போட்டு நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு இட வசதி தேவைப்படும்? ஒரு 800 சதவீதம் இருந்தா போதும் சார். அதுலயே வந்து நீங்க மிஷின் வச்சுக்கலாம், தட்டு வச்சுக்கலாம், மட்டையும் நீங்க அதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி சார், இப்ப கரண்ட் பில் ரொம்ப ஹெவியா இருக்குமா எப்படி? இல்ல சார், கரண்ட் பில் பொறுத்தவரைக்கும் நல்ல க்வெஸ்சன். இது வந்து நம்மளுக்கு 3 ஃபேஸ்ல 7 HP வேணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் கரண்ட் தான் வேணும். இதுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமா, அதுக்கான நாங்க சர்டிபிகேட் நாங்க கொடுத்துறோம், அதுக்கான இபிலும் நாங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 5000 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம். அப்படியா? ஸோ அந்த அளவுக்கு கரண்ட் பில் வரும் வரும் 5000 ரூபாய் வரும் வரும். இப்போ கரண்ட் பில் 5000 ரூபாய் வருதுன்னா மாசம் ஒரு 50000 சம்பாதிச்சாதான் கட்டுப்படியாகும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதுக்கு உத்தரவு கொடுக்க முடியுமா? 100% என்னால் கொடுக்க முடியும் சார். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் உழைக்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா சோர்ஸுமே நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். சரி, பேங்க் பிசினஸ்க்கு மக்கள் நிறைய மக்கள் ஆர்வமா இருக்காங்க, பட் ஜெனுவான கம்பெனிஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த ஃபீல்ட் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷமா இருக்கு. 8 வருஷமா இருக்கீங்க, இந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளும் யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கை தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நம்புறாங்க, நம்பி வரும்போது அதில் ஒரு சில தவறுகள் நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க மக்கள். ஸோ அதுக்காக தான் இது சொல்ல மக்கள் இதை சொல்ல விரும்புறீங்களா சார்? இதில் இந்த வீடியோ மூலமா கிளியராக இன்னொரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். 2 விதமான நம்பிக்கை சார். 1, கஸ்டமர் எங்க மேல வைக்கிற நம்பிக்கை. சரி, ஓகே. 2, கஸ்டமர் அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை. இப்போ கஸ்டமர் கொடுக்குற பணத்துக்கு நாங்கள் மிஷின் கொடுத்துறோம், ஓகேங்களா? அதுக்கான இன்வாய்ஸ் கொடுத்துறோம், பில் கொடுத்துறோம், அவங்க இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துறோம். சரி, செகண்டரி அவங்களுக்கான ரா மெட்டீரியல் நாங்கள் 200% சோர்ஸ் பண்ணி கொடுத்துறோம், அவங்க தயாரிக்கிற திறன் நாங்கள் எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. இது வந்து கஸ்டமர் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இதை வந்து நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அதை தடைபட மாட்டோம், அதை விடவும் மாட்டோம். 100% வருஷம் போல நடக்கும், அதுக்கு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துறோம். ஓகே சார். இது 2வது விஷயம் சார், காமனாக பைபேக்கில் வந்து இந்த ப்ராடக்ட் பைபேக் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத கஸ்டமர் தான் சார் யோசிக்கணும். அது எப்படி யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை விட்டுருங்க, பொதுவாக பைபேக்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த 100 வகையான ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்கணும் சார். கண்டிப்பாக வந்து மெழுகுதி தயார் பண்ணி கொடுக்குறோம், கொசுவத்தை தயார் பண்ணி கொடுக்குறோம், நிறைய பைபேக் பண்ணுறாங்க, நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, இந்தியாவில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, வெளிநாட்டில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக எந்தெந்த கண்ட்ரியில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் அனலைஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம் இல்லையா, அவங்க 10 நாளோ 1 மாதமோ டைம் எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க யோசிச்சாலே ஒரு கிளியர் பிக்சர் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏன் கேட்டேன் பார்த்து முக்கியமான கொஸ்டின் ஏன் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பைபேக்னால மக்கள் பயப்படுறாங்க, கண்டிப்பா தப்பா நினைக்கிறாங்க. இல்ல சார், இந்த இந்த தெளிவு தெளிவோட நீங்க வாங்க, அப்படி இல்லைனாலும் இதை நாங்க முதல்ல தெளிவு படித்துறோம், அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பிசினஸ் குள்ள வாங்க சார். 100% நீங்க ஆபீஸ் வராம பிசினஸ் பண்ண வேண்டாம், போன்ல மட்டுமே நீங்க நம்பி பிசினஸ் பண்ண வேண்டாம். நீங்க கீழ இருக்க நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி இண்டஸ்ட்ரி வாங்க, மிஷினை ரன் பண்ணி பாருங்க, லீஃபை பாருங்க, பிளேட்டை பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பைபேக்ல அந்த ப்ராடக்ட்டுக்குண்டான நீட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சார், அதுக்கப்புறம் அவங்க பார்க்க மாட்டேன் பிசினஸ்க்குள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்த இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக அவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். நாங்கள் கொடுக்குற உத்தரவாதம் லைஃப் டைம் நீங்கள் எவ்வளோ பிளேட் கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ எங்களை வந்து நீங்கள் பேக் போனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னை மட்டுமே நீங்கள் நம்பி பிஸ்னஸ்க்கு வரணுங்கிற நெசசரி கிடையாது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்கும் என்ன பேக் போனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வரீங்க, என் கம்பெனியில் மிஷின் வாங்குறீங்க, தென் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கான எல்லா சர்வீஸும் நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த டேல இருந்து இந்த ப்ராடக்ட்டை நான் வெளியில விற்கிறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ண என்ன சோர்ஸ் இருக்கு, நான் நார்த்ல விற்கிறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குதான் பார்த்துட்டே இருங்க. மாசத்துக்கு 50000 பிளேட் நீங்க தயாரிக்கிறீங்கன்னா முதல்ல 5000 பிளேட் வெளியில நீங்க விற்க. ஸோ என்ன கொடுக்குற ரேட்டை விட நீங்க அதிகமாக விற்கலாம். இது நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் அதிகமாயிருக்கும். சரி சார், இப்போ டோட்டலாக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பைபேக்கு? காமனாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பார்க்க மட்டும் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஓவரால் சேர்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 லட்சம் ரூபா சார், இந்த போட்ட முதல்ல எத்தனை மாதத்துக்கு எடுக்க முடியும்?
ஒரு நாளைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் சார், எல்லா எக்ஸ்பென்சஸும் போக ஒரு நாளைக்கு ஒரு 1500 நீங்க சம்பாதிக்கலாம். மாசத்துக்கு ஒரு 25 நாள் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க ஆவரேஜா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 15 நாள் வைங்க, ஒரு 15 நாள் வைங்க, கம்மி கம்மி மாசத்துலயா? ஆமா, அது ரொம்ப தப்பு சார். மாசத்துல 30 நாள், அதாவது ஒரு ஒரு இடத்துல கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க, 5 நாள் வேலை செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு சார் செலவு சார்? டெய்லி நான் ஒரு 10,000 கொடுத்தா வாங்கிக்கிறீங்க? தாராளமா வாங்கிப்பேன். நாங்களும் சொல்றோம், அதுக்கு ஒரு மியூச்சுவலா வேணா ஒரு அக்ரிமெண்ட் நாங்க போட்டு கொடுத்துறோம். சோ நான் சொல்றது சார், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதே அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தான், 30 நாளும் வேலை செய்யுங்க. அதிகபட்சம் வேணையா நீங்க 5 நாள் சண்டேஸ் மட்டும் விட்டுட்டு 25 டேஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க. நம்ம மிஷின் பொறுத்த வரைக்கும் நீங்க 24 hours 20 hours ரன் பண்ணலாம். ஒரு 10 மணி நேரம் ரன் பண்றீங்க, 4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அகைன் நீங்க 10 மணி நேரம் ரன் பண்ணலாம். மிஷின்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் உங்களுக்கு வராது, எல்லாமே பிராண்டடா தான் கொடுத்துருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு, இமீடியட்டா டெக்னீஷியன் உங்களுக்கு போன்ல பேசுவாங்க, ஏதாவது ஸ்பேர் போயிடுச்சுனாலும் இமீடியட்டா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்காங்க, ஒரு 8 வருஷமா மிசஸ் பண்ணிட்டு இருக்காங்க பைபேக்கு. ஸோ நீங்க வந்து ஜெனூனான ஒரு ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி இதை நீங்க பண்ணலாம் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சார் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வரும்போது ஒரு கஷ்டமாக வந்துட்டு போனாங்க ஊட்டியிலிருந்து. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட மிஷினரிஸ் வாங்கி பைபேக் பண்ண போறாங்க, இந்த பாக்கு மற்ற திட்டங்களை பண்ண போறாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் மூலியமாவோ இல்லை ஒரு மானியம் மூலியமாவோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்க வீட்டில் இருந்துகிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சம்பாதிக்க முடியுங்க. ஒரு அடிஷனல் பிசினஸ் ஃபுல் டைமே பண்றது உங்க தனிப்பட்ட விருப்பம், பாட்டுகள் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்க முடியுங்க. மறக்காம சாருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க வீடியோவுக்கு பைபேக்கு, பட் யாருமே டேரெக்டாக வர்றதுக்கு அனுமதிக்கல. ஸோ ஃபஸ்ட் டைமாக சார் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க, நீங்கள் ஷூட் பண்ணுங்க, எங்களுடைய கம்பெனி காட்டுங்க, மிஷினரிஸ் காட்டுங்க, என்ன காட்டுங்கன்னு சொன்னார். ஸோ ஆல்ரெடி சார் நிறைய சேனலில் வீடியோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பைபேக் பற்றி அனுபவம் இருக்கும், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பதில் சந்திக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.